போராட்டத்தில் இணைந்திருக்கின்றோம். பிரெஞ்சிந்திய மக்கள் தங்களின் உரிமைகளுக்காக அப்போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு தனியார் வேட்கையுடன் பல்வேறு தங்களமற்ற தியாகிகளின் அர்ப்பணிப்பு அறிந்தோர் சொந்த பண்பாட்டு கூறுகளில் இருந்து வழுவாமல் இருந்துள்ளது. பிரெஞ்சிய ஆட்சிக்கு முடிவினை கொண்டிருந்த முக்கிய உரையை உறுப்பினர் 1960 முதலமைச்சர் விடுதலை திருநாள் கொண்டாட்ட அரங்கிற்கு வருகை புரிந்துள்ளார். ஆண்டீங்கன்னா போயிடும். போயிடலாம். நாம் நமது விடுதலை திருநாளை கொண்டாடி வருகிறோம். இத்தருணத்தில் புதுச்சேரியில் பிரெஞ்சிய ஆட்சியை எதிர்த்து அரசியல் தலைவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு காலகட்டங்களில் நடத்திய போராட்ட நிகழ்வுகளை நினைத்து பார்த்து அவர்களின் தியாகங்களை போற்ற வேண்டியது நமது கடமையாகும். அனைத்தையும் இந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியை சார்ந்த தியாக செம்மல்கள் பெற்ற புதுச்சேரியின் வரலாறு தொடங்குகிறது. அன்று இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக முன்னேறி இருக்கிறோம். புதிய தேனி பெரியகுளம் சாலை தனியார் திருமண மண்டபத்தில் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெறவுள்ள டிஸ்கான் மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேனி நகரில் செயல்பட்டு வருகின்ற வாசவி கிளப்
சார்பில் வருகின்ற நவம்பர் மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள டிஸ்கான் 2022 என்னும் மாவட்ட மாநாடு நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தேனி வாசவி கிளப் தலைவர் சரவணகுமார் தலைமை வகிக்க செயலாளர் சுரேஷ்குமார், பொருளாளர் மகாதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் நவம்பர் 18ஆம் தேதி காலை முதல் மாலை வரை நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள், சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், சிறப்பு கேடயங்கள் வழங்குதல் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாசவி கிளப் கவர்னர் லால் பகதூர் சாஸ்திரி, கேபினட் செயலாளர் ராம்குமார், தேனி வாசவி கிளப் முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த டிஸ்கான் 2022 என்னும் மாவட்ட மாநாடு குறித்த முன்னேற்பாட்டு ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நகர பகுதி சபை கூட்டம் நடந்திருக்க இதுக்கு வந்து நம்ம சிறப்பு விருந்தினர் பகுதி சபா தலைவர் பிளஸ் அந்த வார்டுடைய கவுன்சிலர் நகராட்சியினுடைய ஒரு அலுவலர் அவ்வளவு சார் கரெக்டாக அதனால பக்கத்தில் இப்போ நாங்கள்தான் இருந்துச்சு எனக்கு இடம் அதனாலயே அந்த வேலி அதே தான் வந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு ஓட்ட மட்டும் விட்டா போடுவோம். தேனி 19ஆவது வார்டு பகுதியில் வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட 19ஆவது வார்டில் தமிழக முதல்வர் அறிவுறுத்தலின்படி உள்ளாட்சி தினத்தில் கிராம சபை கூட்டம் கிராம ஊராட்சிகளில் நடைபெறுவது போல நகராட்சிகளில் வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற வேண்டும் என்று முதல்வர் வலியுறுத்தியதன் அடிப்படையில் நகர்மன்ற உறுப்பினரும் திமுக தேனி நகர செயலாளருமான நாராயண பாண்டியன் தலைமையில் 19ஆவது வார்டுக்கான வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆணையாளர் வீரமுத்துக்குமார், நகராட்சி சுகாதார அலுவலர் அறிவுச்செல்வம், சுகாதார ஆய்வாளர் இஸ்மாயில் உள்ளிட்டோர் முன்னிலை வைக்க இந்த வார்டு பகுதி 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு கமிட்டி அமைத்து 4 உறுப்பினர்கள் நியமனம் செய்து பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக சாக்கடை தூர்வாறுதல், குப்பைகளை அகற்றுதல் உள்ளிட்ட குறைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த குறைகள் அனைத்தும் வார்டு கமிட்டி மற்றும் கமிட்டி தலைவரும் நகர்மன்ற உறுப்பினரும் திமுக நகர செயலாளருமான நாராயண பாண்டியன் மற்றும் தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஆணையாளர் வீரம்துக்குமார் உள்ளிட்டோர் விரைவில் சரி செய்வதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் வார்டு மக்களின் பங்களிப்பு வேண்டும் என்பதன் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட வார்டு கமிட்டி மற்றும் சபா கூட்டம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அள்ளிநகரம் 4ஆவது வார்டு மற்றும் 5ஆவது வார்டுகளில் வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட அள்ளிநகரம் 4ஆவது வார்டில் முதல்வர் அறிவித்த அறிவுறுத்தலின்படி உள்ளாட்சி தினத்தில் வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியதன் அடிப்படையில் நகர்மன்ற உறுப்பினர் திமுக நிர்வாகி சதீஷ் தலைமையில் வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தேனி அள்ளிநகரம் நகராட்சி நகர அமைப்பு ஆய்வாளர் கணேசன், உதவியாளர் ரேவதி உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க இந்த வார்டு பகுதியைச் சேர்ந்த
நான்கு நபர்கள் கமிட்டி உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் இப்பகுதியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் தெரு மற்றும் வீடுகளில் உள்ள குறைகளை எடுத்துரைத்தனர். அவற்றில் குறிப்பாக சாக்கடை தூர்வார்த்தல், சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தினர் மற்றும் குப்பைகளை அகற்ற வலியுறுத்தினர் உள்ளிட்ட பல்வேறு குறைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த குறைகள் அனைத்தும் வார்டு கமிட்டி தலைவரும் நான்காம் வார்டு நகர்மன்ற உறுப்பினருமான சதீஷ் விரைவில் சரி செய்து தருவதாக தெரிவித்தார். வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடத்த வலியுறுத்திய முதல்வருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. அதுபோல் ஐந்தாவது வார்டில் நகர்மன்ற உறுப்பினர் கிருஷ்ணபிரபா தலைமையில் கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 75 மேற்பட்ட பொதுமக்கள் பட்டா வேண்டியும் சாலைகளை சீரமைத்து தரக்கோரியும் தெருவிளக்கு, குடிநீர் வசதி, சாக்கடை கழிவுநீர் அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் அளித்தனர். இவர்கள் அளித்த மனுக்கை உரிய ஆய்வு செய்து விரைவில் சரி செய்து தருவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரவணன், முருகன், ரங்கராஜ் மற்றும் சரவணகுமார் உள்ளிட்ட நான்கு வார்டு கமிட்டி உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இந்த கூட்டத்தில் ஐந்தாம் வார்டு செயலாளர் ஐயப்பன் உள்ளிட்ட வார்டு பிரதிநிதிகள், இப்பகுதி மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு அமைப்பினர்களும் தங்கள் அமைப்பின் சார்பில் உள்ள குறைகளை மனுக்களாக இக்கூட்டத்தின் வாயிலாக அளித்தனர். தேனி கலெக்டர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கலெக்டரிடம் அள்ளியம்மாள் கிணற்றை பாதுகாத்திட கோரிக்கை மனு அளித்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் மணிகண்டன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் முரளிதரனிடம் ஒரு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இவர்கள் அளித்த இந்த கோரிக்கை மனுவில் தேனி அருகே அள்ளிநகரத்தில் பத்தாவது ஆடு பகுதியில் பத்மநாபன் பள்ளி அருகில் இருக்கும் அள்ளியம்மாள் குடிநீர் கிணறு சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலானது என்றும், இந்த குடிநீர் கிணற்றில் இருந்துதான் அந்த காலத்தில் இந்த கிராமம் முழுவதும் குடிநீர் பயன்படுத்தி வந்துள்ளனர் என்றும், அள்ளிநகரம் என்ற பெயர் வருவதற்கு காரணமாக இந்த அள்ளியம்மாள் குடிநீர் கிணறுதான் என்ற ஒரு வரலாறும் உள்ளது. இந்த கிணற்றின் அருகே பள்ளி மற்றும் கோவில் உள்ளது. இந்த கிணற்றை ஒரு சிலர் தங்களது சுய லாபத்திற்காக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். எனவே பாரம்பரியமிக்க இந்த வரலாற்று கிணற்றை சுற்றி திட்டு உயர்த்தி கட்டி பாரத பிரதமரின் திட்டங்களில் ஒன்றான ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய கோரியும், இந்த கிணற்றை வரலாற்று பிரதான சின்னமாக அறிவித்து கிணற்றின் அருகே வரலாற்றை குறிக்கும் விதமாக நினைவு தூண்களை ஒன்றினை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இவர்கள் அளித்த இந்த கோரிக்கை மனுவில் இருந்தது. இந்த மனு வழங்கும் நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேனி மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் சுமார் 30 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை மனு அளித்தனர். அள்ளிநகரம் 6வது வார்டு மற்றும் தேனி 13வது வார்டுகளில் வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட அள்ளிநகரம் 6வது வார்டில் தமிழக முதல்வர் அறிவித்த அறிவுறுத்தலின்படி உள்ளாட்சி தினத்தில் கிராம சபை கூட்டம், கிராம ஊராட்சிகளில் நடைபெறுவது போல நகராட்சிகளில் வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற வேண்டுமென்று வலியுறுத்தியதன் அடிப்படையில் நகர்மன்ற உறுப்பினர் அனுசியா தலைமையில் வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தேனி அள்ளிநகரம் நகராட்சியின் நகர அமைப்பு ஆய்வாளர் கணேசன், உதவியாளர் ரேவதி உள்ளிட்டோர் முன்னிலை வைக்க இந்த வார்டு பகுதியை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியில் நாகராஜ், அர்ச்சனா, வசந்தி, ஜெயராணி உள்ளிட்ட 4 உறுப்பினர்கள் நியமித்து பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டு தங்கள் தெருக்கள் மற்றும் வீடுகளில் உள்ள குறைகளை எடுத்துரைத்தனர். அவற்றில் குறிப்பாக சாக்கடை தூர்வாறுதல், சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தல் மற்றும் குப்பைகளை அகற்றுதல் உள்ளிட்ட குறைகளை முன்வைக்கப்பட்டன. இந்த குறைகள் அனைத்தும் வார்டு கமிட்டி தலைவரும் 6வது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான அனுசியா விரைவில் சரி செய்து தருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் வார்டு மக்களின் பங்களிப்பு வேண்டும் என்பதன் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி செயல்படுத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேனி 13வது வார்டு பகுதியில் நடைபெற்ற வார்டு கமிட்டி மற்றும் பகுதி சபா கூட்டம் 13வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தி விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுமார் 10 மேற்பட்டோர் சாலைகள் அமைத்து தருதல் மற்றும் தெருவிளக்கு, குடிநீர் வசதி, சாக்கடை கழிவுநீர் அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் அளித்தனர். இவர்கள் அளித்த மனுவில் உரிய ஆய்வு செய்து விரைவில் சரி செய்து தருவதாக தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் சிவகுமார், ரவிக்குமார், தனபால், விஜயகுமார் உள்ளிட்ட 4 கமிட்டி உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
உள்ளாட்சி தினமா கொண்டாடக்கூடிய வணக்கம். நான் லெஃப்ட் பண்டி தேனி மாவட்ட தளபதி மக்கள் இயக்க தலைவர். நான் இருக்கும் பகுதி வந்து குடியிருப்பு பகுதி, வந்து என்னோட குடியிருப்பு பகுதி தேனி மாவட்டம், தேனி அழிலாரம் ஆராய்ச்சி 33வது வார்டு, அதாவது கருவலாங்கிப்பட்டி கிராமம். எங்கள் ஊரில் மிக ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்ம தம்பி பேர் வந்து பெரியாண்டவர். இப்போ 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து மாற்றுத்திறன் அணிக்கான நீச்சல் போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டிருக்காரு. எங்கள் கிராமத்துலேருந்து கருவலாங்கிப்பட்டி கிராமத்துக்கு போயிருக்காரு. போய் தேனி மாவட்டம் சார்பாக கலந்துட்டு வந்தார். மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வந்து பேர் வந்து பெரியாண்டவர். விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு சென்னையில் நடந்த போட்டியில் கலந்துட்டு மொத்தம் வந்து 5 ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு 5 ஈவெண்ட்லேயுமே மெடல் வாங்கிட்டு, அதாவது 4 தங்கமும் 1 வெள்ளியும் பெற்று கொண்டு வந்திருக்காரு. எங்கள் ஊருக்கு பெருமை சேர்ந்துருக்காரு. இதே தம்பி வந்து ராஜஸ்தான் உதய்பூரில் நடந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பங்கெடுத்து வந்தார். அதற்கு முன்னாடி வந்து தேனி மாவட்டம் விளையாட்டு போட்டியில் வந்து தம்பி வந்து 2 தங்கம் 1 தங்கம் பெற்றுருக்காரு. அதுக்கு முன்னாடி 2022 3ஆம் மாதம் நடந்த சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு 2 தங்கம் 1 வெள்ளி பெற்றுருக்காரு. 50 மீட்டர் நீச்சலில் வெள்ளி, 50 மீட்டர் நீச்சல் பேக் நீச்சல் வந்து தங்கம், 100 மீட்டர் பேக் நீச்சல் வந்து தங்கம். இவ்வளோ ஒரு மொத்த சமீபத்தில் இருந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள மட்டும் தேனி மாவட்ட சார்பாக தம்பி கலந்துக்கிட்டு அனைத்து போட்டிலையும் கலந்துக்கிட்டு மொத்தம் 7 தங்கமும் 2 வெள்ளியும் பெற்றிருக்காங்க. இப்படி போட்டது மிக திறமையான நமது தேனி மாவட்டத்தை பெருமை சேர்க்கும் விதமாக ஊனம் என்னடா அப்படி சொல்லிலாம் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு அறம் கிடையாது. மனசனுக்கு ஊனம்ன்றது மனசை மட்டும் உடம்பு